நீ சவுக்குன்ற சவுக்குன என்ன தப்பு செய்யறவனே அடிப்பது சவுக்கு. நீ ஒன்றது சவுக்கா இல்ல வேற என்ன என்னன்னு சொல்ற எனக்கு வார்த்தை வரல. நீ இப்பெல்லாம் செய்து என்று செய்வது என்பதை பார்த்தால் நீ சவுக்கு சங்கர் இல்ல, நீ சங்கியுடைய சங்கர் என்றுதான் எனக்கு என்ன தோணுகிறது. அப்ப நீ சொல்லுவியா, ஆமாடா நான் ஒரு நூசுதேன், நான் ஏட்டி இப்படியே பேசி தெரிஞ்சேன், ஆனால் ரோட்டில் வந்து இவனையும் அடிச்சு விட்டாங்க, அதனால என் பக்கத்து யாரும் நிற்காதீங்க, எங்கள் அம்மா கண்ணீருக்கு வந்து நீங்கள் குரல் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து அமைதியாருன்னு சொல்லுவியான்னு கேட்குறேன். தலைவரோட நாகரீகமாக சிலர் என்று சொல்லியிருக்கலாம், ஒரே ஆளுதான், வேறு யாருமே இல்லை. உலகமெல்லாம் நீதியின் பக்கம் நிற்கிறது, அறத்தின் பக்கம் நிற்கிறது, ஒரு பெண்ணின் கண்ணீருக்காக நிற்கிறது, ஒரு பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பாக நிற்கிறது. ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஒரு சீடை நிற்கிறார், தனக்கு லாபமாக என்னென்ன வருதோ, இப்போ 100 லைக் வர இடத்துல 1000 லைக் வச்சுன்னா அது கொண்டு பேசுறது. உங்களுக்கு புரியுது, யாருமே பேசாமல் தான் மட்டும் பேசுறது, தன்னை மட்டுமே முன்னிறுத்துறது, கருத்தை முன்னிறுத்துறது அல்ல. அது அவர் கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா, நைட் ஒன்று பேசுறது, நைட் அப்படியே முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹா விடுதலை சிறுத்தைகளை சூப்பராக பேசிட்டாரா, நம்ம ஆள்றா, நம்ம நண்பர்றா அப்படின்னு எனக்கு தோணுகிறது. எனக்கு தோணுகிறது என்றால் அனைவருக்கும் தோணும்ல. காலையில பார்த்தா அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறாப்புல. அப்ப நீ யார்? அதாவது ஆடு நனைஞ்சா ஓனாய் வந்து கவலைப்பட்டுச்சான். ஓனாய், நீங்கள் ஓனாயாக இருக்கலாம், நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள். அங்க போய் உளவு தொழில் பாடுற கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அவன் RSS உளவு பண்றாங்க இவருக்கு அப்படின்னு தோணுது. இவங்க எடுத்து வெளியே விடுறாங்க. அப்ப அந்த உளவுடைய ஆட்டுக்குட்டி தான் இந்த ஆட்டுக்குட்டி, யாரு நம்ம சங்கி சங்கர், அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க, அவரும் படிக்கிறாரு. உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற அந்த தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் RSS பள்ளி நடக்கிறதோ அதெல்லாம் தடை செய்யணும்ன்றேன். அப்ப ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து தமிழ்நாடு பூரா பரப்பி என்ன பண்றாங்கன்னா, ஆட்சி சரியில்லப்பா, சட்டம் அவளுக்கு கெட்டு போச்சுப்பா, ஆட்சியை கலைங்கப்பா அப்படின்னு செய்யலாம்ல, செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதனாலதான் எடுக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. 200 பைக்கில் வந்தாங்க, அவங்க தான் கலவரம் பண்ணாங்க, கருப்பு சட்டை போட்டு வந்தாங்கன்றாங்களா, பாதி என்ன அர்த்தம்? அப்போ அது RSS கும்பல் தானே சொல்கிறாங்க. தலித்துகளுக்கு மட்டும்தான் கோவம் இருக்குன்ற, இங்கே பாருங்க தமிழக மக்கள் அனைவருக்குமே கோவம் இருக்குங்க. உயிரை பறி கொடுத்துருக்குறாங்க கள்ளர் சமூகம், அகமுடையார் சமூகம், மறவர் சமூகம், எங்களை விட அவங்களுக்கு தான் கோவம் இருக்கும். ஒரு குழந்தை இறந்து போச்சு, நல்லா படிக்கிற குழந்தை, ஒருவேளை அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் நாளைக்கு தமிழகத்தின் முதல்வராக கூட ஆகலாம், ஒரு IAS அதிகாரியாக கூட ஆகலாம், அந்த குழந்தை இறந்து போச்சு, அப்போ யாருக்கு கோவம் இருக்கு? ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு உளவு அமைப்பு இது மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுது. அந்த கருத்து யார்கிட்ட போகணும்? அங்கே இருக்கிற சட்ட ஒழுங்குடைய அந்த முதன்மையான ஆட்கள் போகணும். அவர் அதை வாங்கி படித்து முடிச்சுட்டு ஆகா இப்படிலாம் வாய்ப்பு இருக்கா, ஓகே நம்ம தடுப்போம் அப்படின்னு அவர் ஒரு டீமை உருவாக்கணும். இது எதுவுமே நடக்காமல் இதை எடுத்து வெளியில் கொடுத்து சவுக்கு சங்கர்கிட்ட கொடுத்து படுறா அப்படின்னா, இல்லை ஹிந்துல எடுத்து போடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக பிடிச்சிங்க, இது ஊதி விடுறதுங்க. ஒருத்தர் முறை கவுண்டரும் வன்னியரும் பிரிகிறேன், ஒரு பக்கத்து தலித்து அகமுடையாரு மறவர் கல்லர் பிரிகிறேன். அப்போ இவன் முறை பிரிஞ்சு போனான்னா தமிழகத்தில் அரசியல் பண்ணுறது யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு லாபம். மந்தையை பிரித்து வேட்டையாட காத்திருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய்தி, நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் தோழர் சங்கத்தமிழன். தோழர் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, சமீபத்தில் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த குழந்தை இறந்து போனது தொடர்பாக. அந்த வந்து ட்வீட்டில் மாணவி கொல்லப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்பதிலிருந்து திசை திருப்பி பள்ளியை தாக்கியது யார் கொளுத்தியது யார் என்று விவாதத்தை மடைமாற்றிவிட்டு மாணவியின் குடும்பத்திற்கே எதிராக சிலர் திட்டமிட்டே செயல்பட்டு வருகின்றனர். என்ன சொல்ல வரார்? இது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, யார் திட்டமிட்டு திசை திருப்பினார்? தலைவரோட நாகரீகமாக சிலர் என்று சொல்லியிருக்கலாம், ஒரே ஆளுதான், வேறு யாருமே இல்லை. உலகமெல்லாம் நீதியின் பக்கம் நிற்கிறது, அறத்தின் பக்கம் நிற்கிறது, ஒரு பெண்ணின் கண்ணீருக்காக நிற்கிறது, ஒரு பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பாக நிற்கிறது. ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஒரு சீடை நிற்கிறார். அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். அவர் யார் என்பது உலக மக்களுக்கும் அறிவார்கள். அவர் தான் அறிவாளி, தர்மசாலி, தனக்கு தான் எல்லாமே தெரியும் என்னக்கூடிய தற்குறி சவுக்கு சங்கர், ரைட்டா? அவருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து உண்மையிலேயே வந்து அது கொலை தான் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லலை. இன்றைக்கெல்லாம் வந்து சங்கர் சுப்பு என்றாலே தமிழகத்தில் தெரியாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு மாபெரும் வழக்கறிஞர், ஏழைகளுக்காக போராடக்கூடியவர், எங்கள் கட்சிக்காகலாம் போராடி இருக்கிறார். அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறந்து போன குழந்தைய பற்றி நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் ஐயா சொன்னது வந்து எதற்காகனா அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் சொல்கிறார். ஆகையால் அதை நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகின்றேன். அந்த மாறுவகு பகுதியில் வந்து சில காயங்கள் இருக்கிறது, பின்னால் வந்து அடிக்கப்பட்ட ஒரு காயம் இருக்கிறது, பாவாடை பின்பக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது, வயிற்றில் வந்து சில செவிக்காத உணவு இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது இது தற்கொலை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். எங்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்,
கட்சியுடைய துணை பொதுச்செயலர் கௌதம சன்னா அவர்களும் இன்னொரு கருத்தை வைக்கிறார். அந்த நேரத்தில் இருந்த அவன் பையன் சக்தி, அவருடைய தம்பி யார், ரவிக்குமாருடைய தம்பி சரண், அவர்களெல்லாம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநாட்டிற்கு தப்பித்து சென்றிருக்கலாம் என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து என்ன, அந்த முடிச்சு அப்படியே கிடக்குதுல்ல, அதை தெளிவுபடுத்தணும்ல. அது எதுவுமே தெளிவுபடுத்தாமல் இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொன்ன தமிழகத்தின் தற்கொலை யார், அதுதான் நான் கேட்குறேன் கேள்வி. நான் மக்களிடம் கேட்கிறேன், இல்லை யாராவது ஒரு ஆள் உன் பக்கத்து சொன்னாங்களா, யாராவது ஒரு ஆள் அந்த பள்ளி சொல்லியிருக்கலாம், இல்லை போலீஸ் சொல்லிச்சாங்க, நான் கேட்குறேன் நேரடியாக கேட்குறேங்க, போலீஸ் சொல்லிச்சா, சொன்ன ஒரு தந்தி டிவியில் கூட இப்படிலாம் சொன்னார் அந்த போலீஸ் அதிகாரி, உச்ச அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரி இப்படி சொன்னார் என்று ஒரு இது தவறாக போடுகிறார்கள். போட்ட ஒரு அரை மணி நேரத்தை அதை எடுத்துடுறாங்க. அது என்ன நான் சொல்ல வரேன் என்பது மக்களுக்கு தெரியும். வேற யாராவது ஒரு ஆளை சொல்லு, அப்ப அவங்கள விட நீ பெரிய அறிவாளியா? அதாவது பெரும்பான்மை சமூகம் நம்புகிறது என்கிற காரணத்தினாலேயே ஒரு உண்மை உண்மை அல்ல என்று ஆகிவிடாது. நீங்க எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டுக்கு பின்னால் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் வந்து இது உண்மையின் பக்கம் இருப்பதால் அது எதிர்ப்பே வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லோரும் எதிர்த்தாலும் நான் உண்மையின் பக்கம் இருப்பதால் உறுதியாக நிற்பேன். அதில் என்ன பிரச்சனை? அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வகுப்பு நடந்திருக்கிறது, ஆர்எஸ்எஸ் வகுப்பு நடந்திருக்கான செய்தி கிடைத்திருக்கிறது. அவர் வந்து அண்ணாமலைக்கு மிக நெருங்கியவர் என்று வருகிறது. அவர் நம்ம பழைய முன்னாள் முதல்வர் எடப்பாடிக்கு நெருங்கியவர் என்று வருகிறது. அதை விட ராஜாவும் காரக்குடி ராஜாவும் அவரும் ஒரே தட்டில் உணவு சாப்பிடுவார்கள் என்று வருகிறது. அவர் ஒரு மாபெரும் சாதி வெறியன் என்று வருகிறது. இது எல்லாம் வரும்பொழுது அதுக்கு நீ முட்டு கொடுத்தேனா, நீ நீதியின் பக்கம் முட்டு கொடுக்குறியா, அநீதியின் பக்கம் முட்டு கொடுக்குறியா? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? அந்த பெண்மகளுடைய கண்ணீரை கூட விடுங்க, சென்டிமெண்ட்டை கூட விடுங்க, நான் ஒன்றும் அதை ஓகே நீ சொன்ன நான் விட்டுறேன். ஆனால் நீ சொல்கிற அந்த ஆட்கள் எல்லாரும் யார்? தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக கோட்பாட்டு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் யாருக்கு பக்கத்தில் முட்டுக் கொடுக்க ஆட்கள் இவர்கள்லாம், இவர்கள்லாம் வந்து ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் துணை போகக்கூடியவர்கள். இவர்கள் பக்கம் நீ நின்றால் நீ யார்? கேள்வி எழும்ல. இதில் ஒன்று நாங்கள் சென்டிமெண்டாலாம் போலாங்க, இன்னும் ஓப்பன் நான் சொல்லட்டுமாங்க. இவர் வந்து என்னை விமர்சனம் செய்கிறார், என் கட்சியை சார்ந்த வன்னியரசை விமர்சனம் செய்கிறார், இன்னும் ஏனைய தோழர்களை விமர்சனம் செய்கிறார். இந்த விமர்சனத்திற்காக நாங்கள் அவரை எதிர்த்து பேசவில்லை, நல்லா கேட்டுக்கிறங்க. ஒரு பெண்மகள்ங்க, ஒரு பெண்மகள் நீதிக்காக தான் பேசுகிறேன். நாளைக்கே ஒரு பேசி சொல்கிறாங்க, நான் விளையாட்டு சொல்ல நினைக்காதீங்க. நாளைக்கே இவர் ரோட்டில் போகிறாரு வர்றாரு, இருக்கிறவனை பூரா எதுக்கிறாரு. எங்களை விடுங்க, நாங்கள் வந்து புத்தரின் வெளிவந்தவர்கள், அம்பேத்கர் வெளிவந்தவர், எழுச்சி தமிழ் வெளிவந்தவர்கள், நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்று உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லுகின்றேன். இப்போ நிறையா வந்து அவங்க அந்த குழந்தை இறந்து போயிருக்காங்களே, அவங்க என்ன சமூகம்? அகமுடையார் சமூகம். அவங்களாம் ஒரு மாபெரும் மறவர்கள், போர் வீரர்கள். சில தற்கொலை சாதி வரையும் அதுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் மறவர்கள் போர் வீரர்கள், அவர்களெல்லாம் எதுவும் செய்தாலும் செய்வார்கள். எல்லா சாதியிலையும் வீரத்தோடு இருப்பவர்களும் இருப்பாங்க. இல்லை நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்போ நீ இந்த குழந்தையை வந்து நீ கொச்சைப்படுத்தும் பொழுது உனக்கு ஒரு அநீதி நடக்கிறது. என்ன அநீதி? நேரடியாக சொல்லி ரோட்டில் போகும்போது அடிச்சு போட்டுறாங்கப்பா, அடிச்சு போடுறாங்க. ஆனால் உனக்கு சாகர அளவுக்கு அடிக்கல, மண்டை கட்டி அடிச்சு உடச்சு போடுறாங்க. அப்போ வந்து முதல்ல போய் அந்த இடத்துல நிற்கிறவர் எழுச்சி தமிழர். ஏன்னா அவங்க அம்மா அனுச்சு அழுவாங்களே, அவங்க அம்மா கண்ணீர் இருக்கும்ல, அதுக்காக போய் குரல் கொடுப்போம்ங்க. ஏன்னா ஒரு பெண் கண்ணீர் வந்து மிக மிக வலிமையானது. அது உண்மையா பொய்யான்றது அப்புறம் பாருங்க. அந்த கண்ணீருக்கு நீங்க ஆறுதலாக சொல்லணும்ல. அப்படித்தான் போன நாங்கள் அந்த விஷயத்துக்கு, அப்படித்தாங்க போனோம். அது மட்டும் அல்லாது என் கட்சியுடைய கோட்பாடு என்னன்னு தெரியுமா? சவுக்கு சங்கர். என்ன கோட்பாடு தெரியுமா? நாங்கள் வந்து புளு, நாங்களாம் ஒரு தலித்து, நீனே சொல்லுவ, ஓகே புளு கலர் தான் எல்லா தலித் அமைப்பிலும் வைக்கும். அதில் எங்கள் எழுச்சி தமிழர் வந்து சிகப்பையும் வைக்கிறார், சிறப்பாக ஏன் வைக்கிறாரு, மார்க்சிய கோட்பாட்டுக்காக வைக்கிறாரு. அதில் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, ஐந்து முனை உள்ள நட்சத்திரம். அந்த ஐந்து முனையில் ஒவ்வொரு முனையும் ஒரு கருத்தை சொல்லுகிறது. முதல் முனை என்ன சொல்லுகிறது, அதை என்ன சொன்ன, சாதி ஒழிப்பை பற்றி சொல்லுது. சாதி ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும், வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க, ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கிய கையை பாருங்க, பெண் விடுதலை பற்றி சொல்கிறது. அப்ப அந்த பெண்ணுக்கு நசுக்கப்பட்டிருக்கிறாள் என்று நாங்கள் சந்தேகிக்கப்படுகிறோம். யார் அந்த குழந்தை? அப்ப அந்த பெண் விடுதலை அடங்கியிருக்கல. நீங்க ஒருவேளை பாலியல் குற்றச்சாட்டு செய்திருந்தால், நசுக்கப்பட்டிருந்தால், சுரண்டப்பட்டிருந்தால் ஒரு பெண்ணுக்கு வாயடைச்சு நான் கிடப்போமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பெண்மகளுக்கு யாருக்கு ஏற்பட்டாலும், நாளை உன் தாய் வந்து கண்ணீர் சிந்தினாலும் நாங்கள் போய் நிற்போம். நாங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நிற்பார்கள். அப்ப நீ சொல்லுவியா?
ஆமாடா நான் ஒரு லூசுதேன், நான் ஏன் ஏட்டி இப்படியே பேசிட்டு தெரிஞ்சேன், ஆனால் ரோட்டில் வந்து இவனையும் அடிச்சு விட்டாங்க, அதனால் என் பக்கத்து யாரும் நிற்காதீங்க, எங்கள் அம்மா கண்ணீருக்கு வந்து நீங்கள் குரல் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து அமைதியாக இருக்குன்னு சொல்லுவியான்னு கேட்குறேன். நீ சவுக்குன்ற சவுக்குன்னு என்ன, தப்பு செய்கிறவனே அடிப்பது சவுக்கு, நீ ஒன்றது சவுக்கா இல்லை வேறு என்ன என்னன்னு சொல்கிற எனக்கு வார்த்தை வரலை. நீ இப்படிலாம் செய்து என்று செய்வது என்பதை பார்த்தால் நீ சவுக்கு சங்கர் இல்லை, நீ சங்கியோடைய சங்கர் என்று தான் எனக்கு என்ன தோணுகிறது. அந்த ஆங்கில நாளேட்டில் வந்த செய்தி, அந்த செய்தியில் வந்து சாதி ரீதியாக ஒரு பக்கம் பறையர் அண்டு அகமுடையார் சாதி, இன்னொரு பக்கம் கவுண்டரும் வன்னியரும், இப்படி ரெண்டாக ஸ்பிரிட் வர மாதிரி, அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்பார் மட்டும்தான் குற்றமை இழைத்தவர்களாக ஒரு சித்திரம் நோட், அதை பற்றின கண்டன செய்தி தான் இதெல்லாம் குறிப்பிடுறாரு. ஏன் இந்த விஷயம் தொடர்பாக ஏன் பதட்டம்? இப்போ வந்து ஒருவேளை பறையரோ அல்லது அகமுடையாரோ ஒருவேளை தீவைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா அவங்கள ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கலாம் தானே, என்ன பிரச்சனை இல்லை? இது வந்து எங்கள் தலைவருடைய ட்விட் பக்கம் நேற்று வந்து போட்டது, எத்தனை மணிக்கு போட்டார்னா 10:40 போட்டார். நான் இதோட தொடர்பு படுத்தி இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன நான் திருப்பி அங்கேயே போன் பண்ணி நினைக்கக்கூடாது, 10:40 எழுச்சி தமிழர் இப்படி மாதிரி ஒன்று போட்டார் அப்படின்னு அந்த சவுக்கு சங்கர், ஏன்னா திருப்பி அங்கே வர நினைக்கக்கூடாது, சம்மந்தப்பட்டது அவர் ஒன்றை போடுறாரு, போட்டுட்டு முழுக்க முழுக்க இரவு என்ன பேசுகிறாருன்னா அப்படியே வந்து இது வந்து தப்பு, இது எப்படி உளவுத்துறை வந்து ஒரு கருத்து வந்து வெளியே வந்துச்சு, இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து தலித்துக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள், இது நல்லதல்ல, எல்லாமே தலித்துகளையும் செய்தார்களா ஆதி திராவிடர்களையும் செய்தார்களா அப்படின்ற போது ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதே இந்த வாயுதேன், இந்த வாயுதேன் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு, இது வந்து பறையர்கள் தான் திட்டமிட்டு தாக்கினார்கள், அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்வால் சொல்லுச்சா சொல்லையா, சொன்னுச்சா சொல்லியாங்க, இப்போ திடீர்னு அப்படியே அடிக்குது, மாற்றி அடிக்குது, தனக்கு லாபமாக என்னென்ன வருதோ, இப்போ 100 லைக் வர இடத்துல 1000 லைக் வச்சுன்னா அது கொண்டு பேசுறது, உங்களுக்கு புரியுது, யாருமே பேசாமல்னா தான் மட்டும் பேசுறது, தன்னை மட்டுமே முன்னிறுத்துறது, கருத்தை முன்னிறுத்துறது அல்ல, அது அவர் கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா, நைட் ஒன்று பேசுற நைட் அப்படியே முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹா விடுதலை சிறுத்தைகளை சூப்பராக பேசிட்டாரா, நம்ம ஆள்றா நம்ம நண்பர்றா அப்படின்னு எனக்கு தோணுகிறது, எனக்கு தோணுகிறது என்றால் அனைவருக்கும் தோணும்ல, காலையில் பார்த்தா அப்படியே பல்ட்டி அடித்து பேசுகிறாப்புல, அப்போ நீ யார்? உங்கள் சொந்தக்காரதே டாக்டர் ராஜரத்தினம் அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவர், அவர்கிட்ட பற்றி விசாரிக்கும் போது அவர் சொன்னது எதார்த்த, நான் வந்து கொச்சப்படுத்தலை, அவருக்கு வந்து நாவப்படுத்துகிற அவரை நெறிப்படுத்துகிறேன், ஏதாவது நார்சாசனிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்கான், அது எப்படின்னா தன்னை மட்டுமே முன்னிறுத்தி பேசுவது, அதை கொஞ்சம் சரி பண்ணு, இதெல்லாம் சரி பண்ணு, இது வந்து மனவியாதிலாம் இல்லைங்க, ஒரு மெண்டலுக்கு இருக்க மாதிரி சிசோனிஃபிரினியா அப்படிலாம் இல்லை, இது ஒரு வகையான பர்சனல் டிஸார்டர், நீ ஒரு நல்ல ஒரு புத்தகங்களை படி, இல்லை என்னை மாதிரி நல்ல ஆட்களை வந்து சந்தித்து பேசு, பேசும்போது உன்னை அரசியல்படுத்தி உன்னை முறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இதே உண்மை, இதே உண்மைங்க. அண்ணாமலை ட்விட்டை பாருங்க, ஃபேஸ்புக்கை பாருங்க, அவரும் ஏதோ வந்து இந்த தலித்து மக்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பாதுகாவலர் மாதிரி பேசுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது ஆடு நனைஞ்சா ஓநாய் வந்து கவலைப்பட்டுச்சான், ஓநாய் நீங்கள் ஓநாயாக இருக்கலாம், நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள். அதனால் நான் தலைவர் பாயிண்ட்டுக்கு வரேன், நீ கேட்ட கேள்விக்கு வரேன், எங்கள் தலைவர் சொன்னது வந்து மிக நுணுக்கமானதுங்க, இது வந்து ஒரு வகையான சதி அரசியல் நடக்குது அப்படின்றாரு. என்ன சதி அரசியல் அப்படி என்றால், அதாவது இப்போ சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வடமாநிலங்களுக்கு என்ன பிரிப்பாங்கன்னா சாதி ரீதியாக மக்களை பிரிப்பு. இல்லை, நீங்கள் சோசியல் இன்ஜினியரிங் வடமாநிலங்களில் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க அப்படியான ஒரு விஷயத்திற்கும், இங்கே ஒரு ஒரு கல்வி நிறுவனம், அந்த கல்வி நிறுவனத்தின் மீது சில குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதற்கும் எங்கே கனெக்ட் இருக்குது, இதில் என்ன சோஷியல் இன்ஜினியரிங் செஞ்சிட முடியும்? கவுண்டர் சாதியை சார்ந்தவருடைய அந்த பள்ளிக்கூடம், சரிங்களா, இப்போ அந்த சாதி மக்கள்லாம் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆதி திராவிடர்கள் தான், அதனால் அவங்கள போய் நம்ம தாக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்களாம், அது திட்டம் போடும்போது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஆதி திராவிடர்களுக்கு இப்போ அகமுடையாரும் சேர்ந்துருக்கிறாங்க, இந்த பக்கத்து நமக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறான், நம்ம வந்து வன்னியரையும் சேர்த்துக்குருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, நீ இதுலேயும் பாருங்கள், தேர்தல் அரசியலையும் பாருங்கள், இந்த இந்த நீ சொல்கிற இந்த இந்த குரூப் எல்லாருமே அந்த பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா, இவங்களை பூரா ஒருங்கிணைந்து அவங்க போய் தாராள் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத விட இவரெல்லாம் போய் அங்கே கலவரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதை வெளியில் வெளியிடுறாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அங்கே இருக்கிற அந்த நான் அடிக்கடி சொல்கிறதானே, இந்த கவர்மெண்ட்டில் இந்த அரசாங்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆர்எஸ்எஸ் உளவாளிகள் உள்ளே போயிட்டாங்க, உங்களுக்கு புரியுதா, அங்கே போய் உளவு தொழில் பாடுற கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க ஆர்எஸ்எஸ் உளவு பண்ணுறாங்க அவருக்கு அப்படின்னு தோணுது, இவங்க எடுத்து வெளியே விடுறாங்க, அப்போ அந்த உளவுடைய ஆட்டுக்குட்டி தான் இந்த ஆட்டுக்குட்டி, யார் நம்ம சங்கி சங்கர், அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க, அவரும் படிக்கிறார், அதை விடுங்க மேட்டர், இப்போ நீ கேட்டதுக்காக வர்றேன், இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, இந்த சோசியல் இன்ஜினியரிங் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ஐயா செஞ்சார், யார் ஐயா ராமதாஸ் செஞ்சார், பறையர்களை மட்டும் தனியாக வச்சுட்டு பள்ளர்களை தனியாக வச்சுட்டு அருந்து தனியாக வச்சுட்டு மற்ற சாதிக்காரனை பூரா ஒன்று சேர்த்தார்ல, அது ஃபெயிலியர் ஆகி போச்சுல, இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் அவர் வந்து தம்பி திருமாவளவன்
அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம செஞ்சது தப்புன்னு. இங்கே வரேன் சோசியல் இன்ஜினியரிங். எங்கள் தலைவர் பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்களா, ஊப்பியில் வந்து வலுவான ஒரு அமைப்பு, வலுவான ஒரு சாதினா ஏறக்குறைய 50 விழுக்காடுகளுக்கு மேலே இருப்பவர்கள் மாயாவாதி சார்ந்த அந்த சாதிக்காரர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எஸ்சின்னு வச்சுக்கிருங்க, அவன் கணக்கு எஸ்சி மக்கள் 50% இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து பாருங்க யார் இருக்கிறா, முகலாம் சிங் யாதவ். அந்த யாதவும் வலிமையாக இருக்கிறாங்க. இவங்க சோசியல் இன்ஜினியர் என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாயாவாதி இல்லாத சாதிக்காரன், யாதவ் இல்லாத சாதிக்காரன், இவங்கள பூரா சின்ன 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 சாதியாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணாங்களே, ஏதோ ஸ்டாம்பு கூட வெளியிட்டான்னு சொல்கிறாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஏதோ ஒரு சிலை கூட வச்சோம்னாங்க. நிஷாத் ராஜ் அப்படிங்கிற இவ இப்படிப்பட்ட ஆண்டுகளுக்கெல்லாம் வந்து சிலை வைத்தார்கள், ஸ்டாம்பு வைத்தார்கள். அந்த மக்களை எல்லாம் அரசியலுக்கு கொண்டு வந்து அரசியல்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஆட்சியில் நிற்கிறாங்க நிற்கலையா? அப்போ சாதி சாதியாக பிரித்து அவனுக்கு சாதி வரியை ஊட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. சரி, கள்ளக்குறிச்சியை வச்சு ஒரு சாதி கலவரம் சாதி ரீதியாக பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தேரியாக இருக்குது. அங்கே வந்து ராமர் போதும், ராமர் சிலையை வச்சுட்டு கோயில் கட்டுறம்ட்டான்னா அவன் ஆர்கனைஸ் ஆயிருவேன். இங்கே வந்து என்னன்னா, தலித்துக்கு எதிர்ப்பு ஏதாவது பண்ணணும், நல்லா கேட்டுக்கணும், தலித்துக்கு எதிர்ப்பு ஏதாவது பண்ணணும். அப்போ எதிர்ப்பு என்ன பண்ணுறது? அப்போ எந்த இடத்துல இன்னும் சொல்கிறாங்க, இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது? ஏறக்குறைய இப்போ பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்கள் பிரைவேட்டாக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் காரந்தே நடத்துகிற நேரடியான குற்றச்சாட்டு. உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற அந்த தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பள்ளி நடக்கிறதோ அதெல்லாம் தடை செய்யணும்ன்றேன் இந்த தருணத்தில். அப்போ அவங்க தாங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. திட்டம் போட்டு ஆதி திராவிடருக்கு எதிர்ப்பு என்ன கரெக்டாக வருது இல்லை? ஆதி திராவிடருக்கு எதிர்ப்பு என்ன இருக்கோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து தமிழ்நாடு பூரா பரப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சி சரியில்லைப்பா, சட்டம் அவளுக்கு கெட்டு போச்சுப்பா, ஆட்சியை கலைங்கப்பா அப்படின்னு செய்யலாம்ல, செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால தான் எடுக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னும் சொல்கிறாங்க, இதை சன்னா சொல்கிறார், வெளி மாநிலங்களிலிருந்து 200 பைக்கில் வந்தாங்க, அவங்க தான் கலவரம் பண்ணாங்க, கருப்பு சட்டை போட்டு வந்தாங்கன்றாங்களா? அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ அது ஆர்எஸ்எஸ் கும்பல் தானே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மறுக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் வகுப்பே இல்லை, நடத்தவே இல்லை, அவர் அப்படி கொண்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன் டெல்லிக்கு போனார் அந்த பிரச்சனைக்கு? இன்னும் சொல்கிறாங்க, அதாவது முக்கியமான உச்ச அதிகாரத்தில் இருக்கின்ற இந்தியாவின் அமைச்சர் உதவியாளர் நேரடியாக அவருக்கு பழக்கம்ன்றாங்க. இப்போ இந்த பிரச்சனையே அதாங்க, நேரடியாக சொல்கிறவங்க அந்த குழந்தை வந்து தற்கொலையா கொலையான்னு தெரியாது. ஆனால் அந்த கொலை அது அது என்னன்றது மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சொல்லட்டும், என்னன்றது கண்டுபிடிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு நீ முட்டுக் கொடுப்பதால் தான் ஓமையில எங்களுக்கு போவான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கலவரத்தை வச்சு சாதி ரீதியாக பிளந்துட முடியுமா? இங்கே இப்போ வந்து நீங்கள் கவுண்டர் வன்னியர் ஒரு அணி, ஆதி திராவிடர் பறையர், அண்டு இந்த பக்கம் வந்து அகமுடையார், இவங்க ஒரு அணி, இப்படி தமிழ்நாட்டை அந்த குறிப்பிட்ட எல்லையில் பிளந்து விட முடியுமான்னு கேட்குறேன். இது வந்து ராமர் பூமி இல்லை, இது வந்து கிருஷ்ண பரமாத்மா பிறந்த பூமி இல்லை, இது தந்தை பெரியார் கருத்துக்களை வளர்த்த பூமி. ராமசாமி என்பது வந்து சாமி இல்லை, இவர் வந்து சாமியெல்லாம் ஒழிக்க வந்த, மாண்பத்தை வளர்த்தெடுக்க வந்த சாதாரண ஒரு மனிதன். அவருடைய கோட்பாடு இங்கே வரை இருக்கிற வரைக்கும், ஏன் இன்னமும் சொல்கிறேங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற வரைக்கும், எழுச்சித்தமிழ் இருக்கின்ற வரைக்கும் இவங்க நினைக்கிறது நடக்காதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. இதற்கு முன்னால் என்னங்க ஒரு ஆளாங்க இவங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும், இவர்களை விடலாம் அரசியலில் முதிர்ந்து அறிவாளிங்க யார்? ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர் சோசியல் இன்ஜினியரிங் எடுத்து தாங்க ஃபெயிலியர் ஆகி போனார். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி அவர் இமேஜ் எங்கெங்கே போச்சு? இன்றைக்கி எங்கெங்கே போச்சு? இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆளை என்ன சொல்கிறார் என் தம்பி? சொல்கிறார சொல்லியாங்க, என் தம்பிகிட்ட வந்து நான் சுமூகமாக வந்து நான் நட்பாக இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் சொல்கிறாருல்ல. அப்போ இந்த மண்ணில் நடக்காதுங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமாங்க, இது வரைக்கும் ஆண்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பனாக சொல்லட்டுமா, எவனாவது ஒரு பெண்பான்மையான சாதியாளர்கள் ஆண்டிருக்காங்களா சொல்லுங்களேன், யாருமே பெருசாக இருக்காது, பெருசாக இருக்காதுங்க, அங்கே யாரும் பார்க்குறதும் இல்லை. இப்போ டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இருந்தார், அவர் என்ன சமூகம் உங்களுக்கு சரி? அதெல்லாம் சாதாரண சமூகம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி. அதேமாதிரி காமராஜர் ஒன்று சாதி பார்த்து ஓட்டு போடலை, அதன் தருந்து தருந்து சொல்லி அவனு கேட்பாங்க. காமராஜர் பையன், காமராஜரை யாரும் நாளாராக பார்க்கவில்லை, அவர் இந்த மண்ணின் மைந்தராக பார்த்தார்கள். சாதி பார்த்து அவர் ஓட்டும் போடலை, ஒன்றும் போடலை, அது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இல்லையா? அதுக்கான எடப்பாடி சொல்லப்படாது. எடப்பாடி வந்து எப்படி வந்தாருன்னு உலகத்தையே தெரியும். அவரும் சாதி இல்லை, அது ஓப்பனாக சொன்ன, அவர் வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து அவர் ஆட்சியை பொறுத்தார் புரியுங்களா. அதுமாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு சாதியை வைத்து அரசியல் செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், உண்மையை சொல்றேங்க, உண்மையை சொல்றேங்க, தலித்து
வன்னியர் இருந்தாங்க, மாறி மாறி முதல்வராக இருக்க முடியும். ஓப்பனானதுங்க, அதிகமான மக்கள் தொகை உள்ளவர்கள் தலித்துகளும் வன்னியர்கள் தான். இவங்க தான் ஆட்சி அதிகாரி வரணும். இப்ப யாரும் முதல்வர் வந்திருக்காங்களா இதுல சொல்லுங்க? வரல, வரல. ரெண்டு பக்கமும் சோசியல் இன்ஜினியரிங் ஃபெயிலியர் ஆகும். கவுண்டர் சாதி மக்கள் மத்தியில நம்ம சாதிக்காரருடைய இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சாதாரணமா தமிழர்கள்ட்ட வந்து நீங்க நினைக்கிற மேலாம் பெருசா சாதி வன்கொடுமையில மனசுல இல்லைங்க. ஓப்பனாகவே இப்போ எங்கள் கட்சியிலே பல கவுண்டர்கள் இருக்கிறாங்க, இப்போ இருக்கின்றார்கள், பல நாடார்கள் இருக்கிறார்கள், பல கல்லர்கள் இருக்கிறார்கள். நான் பேரோடு சொல்ல முடியும், சொன்னால் நாகரிகம் இல்லை. அவங்க வந்து சாதியெல்லாம் மறுத்துதே என் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறேன். ஒரே ஒன்றா ஒரு ஆளை மட்டும் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து இப்போ நான் அப்படி இளைஞர் அணி மாநில செயலர், அது மாதிரி விவசாயத்திற்கு ஒரு மாநில செயலர் வகித்திருக்கிறோம். திருச்சி அதாவது திண்டுக்கலை சார்ந்த அண்ணன் வேலு அவர்கள், அவர் என்ன நினைக்கிறீங்க? வேலு சாமி தேசிய தமிழ் தேசிய போராளி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கட்சியில் வச்சிருக்கவங்க அவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவருங்க. அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் தோழர்கள் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியாக அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சாதி ரீதியாக நம்ம பிளவுபட்டு கிடக்கவில்லை. ஆனால் பிளவுகளை உருவாக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உருவாக்கவர் யாருன்னா பிஜேபியும் பாமகவும் தான், வேற எந்த கட்சியுமே இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதியை வைத்து அரசியல் பண்ணுவது ஒரு காலத்தில், இப்போ மாறி இருக்கலாம், ஒரு காலத்தில் யாரு? பாமக. இப்போ நிகழ்காலத்தில் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது யாரு? பிஜேபி. சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடக்குது, நீங்கள் சொல்கிறீங்க. அது பெரிய அளவில் வட மாநிலங்கள் போல இல்லை அப்படின்னு சொன்னாலும், இந்த குறிப்பிட்ட வாரத்தில் கோகுல்ராஜ் படுகொலை தொடர்பான விவகாரத்தில் இந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே களத்தில் இருக்கிற பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அந்த வளாகத்தின் மீது கோபம் இருக்கிறது. அதாவது நீங்கள் கேள்வி கேட்குறதுன்னு தப்பு. நீங்கள் இப்போ கொண்டு வந்து ஏதோ தலித்துகளுக்கு மட்டும்தான் கோபம் இருக்குன்ற, இங்கே பாருங்கள், தமிழக மக்கள் அனைவருக்குமே கோபம் இருக்குங்க. உயிரை பறி கொடுத்துருக்குறாங்க. கள்ளர் சமூகம், அகமுடையார் சமூகம், மறவர் சமூகம், எங்களை விட அவங்களுக்கு தான் கோபம் இருக்கும். ஒரு குழந்தை இறந்து போச்சு, நல்லா படிக்கிற குழந்தை, ஒருவேளை அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் நாளைக்கு தமிழகத்தின் முதல்வராக கூட ஆகலாம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கூட ஆகலாம். அந்த குழந்தை இறந்து போச்சு, அப்போ யாருக்கு கோபம் இருக்கும்? அப்படி யாரும் கோவப்படலைங்க. அவங்களுக்கு நீதி தாங்க வேணும். இங்கே பாருங்க, நீதி வேணும். நீ சொல்றியா, யாரோ ஒரு பையன் வந்து கோபம் இருக்கு, அவன் தான் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கல்ல, அவன் கோபம் இருந்தால் நேரம் நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கணும்ல, அவனையே ஜெயிலில் பிடிச்சி போடுறோம் சட்ட ரீதியாக. இல்லை அவன் நடமாட விட விட்டுருக்கலாமா? விட முடியாதுல்ல. ஏன் நாங்கள் செய்யலை? நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம், மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். எந்த மக்களுமே வந்து இதை விரும்பலைங்க, வன்முறை. அப்புறம் நீங்கள் தூண்டுறாங்க தோழர், நான் தெளிவாக சொல்கிறேன் தோழர், நீங்கள் வெறுப்பு உறுப்புலாம் பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு உளவு அமைப்பு இது மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுது. அந்த கருத்து யார்கிட்ட போகணும்? அங்கே இருக்கிற சட்ட ஒழுங்குடைய அந்த முதன்மையான ஆட்கு போகணும். அவர் அதை வாங்கி படித்து முடிச்சுட்டு, ஆகா இப்படிலாம் வாய்ப்பு இருக்கா, ஓகே நம்ம தடுப்போம் அப்படின்னு அவர் ஒரு டீமை உருவாக்கணும். இது ஊதி விடுற மாதிரி இருக்கா? இது எதுவுமே நடக்காமல் இதை எடுத்து வெளியில் கொடுத்து சவுக்கு சங்கர்கிட்ட கொடுத்து படுறா அப்படின்னா, இல்லை ஹிந்துல எடுத்து போடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக பிடிச்சிங்க. இது ஊதி விடுறதுங்க, ஊதி விட்டு பிரச்சனை வளர்க்கலாம்னு வளர்க்க விடுறதுங்க. அப்போ அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி நம்ம அப்படியே கற்பனை பண்ணுவோம். நீங்கள் ஏழு ஊரை போய் நீ தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, அங்கே போய் துப்பாக்கினா வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, அவங்களே சுட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தையோட மரணத்தை மறந்துடுவீங்களே, அது கொலையாக தற்கொலைன்னு தெரியாத போயிரும்ல. அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை அங்கே ஆகும். அப்போ இந்த சமூகத்தில் ரெண்டு சகுதியாக பிரிகிறாங்க. ஒருத்தன் போகிற கவுண்டரும் வன்னியரும் பிரிகிறான். ஒரு பக்கத்து தலித்து அகமுடையாரு மறவர் கல்லர் பிரிகிறான். அப்போ இவன் பூரா பிரிஞ்சு போனான்னா தமிழகத்தில் அரசியல் பண்ணுறது யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு லாபம். இன்னைக்கு பிஜேபி பூரா அங்க இருக்கிற சாதி சங்கத்துக்காரன் கூட சேர்க்கிறான சேர்க்கலையா, ரவுடியில போன சேர்க்கிறான சேர்க்கலையா? மந்தையை பிரித்து வேட்டையாட காத்திருக்கிறார். அதுக்காக அவங்க வந்து மந்தைக்குள்ள வந்து ஆடுறாங்க. ஆனால் இது மந்தை கூட்டம் அல்ல, தமிழக மக்கள் அனைவருமே சிறுத்தைகளின் கூட்டம். சிறுத்தைனா நான் கட்சிக்காரன் சொல்ல வரல, சிறுத்தைகளை போல வீரியமானவர்கள், விவேகமானவர்கள் அப்படின்றத சொல்ல வரேன். அவங்க மந்தை நினைச்சு சும்மா மந்தையை வச்சு அடிச்சு விரட்டலாம் நினைச்சிடாத, அப்புறம் சிறுத்தை கடிச்சு கடிச்சு பிடிச்சுன்னா அப்புறம் சிக்கல். பாஜக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலும் வாயை திறக்காம இந்த உளவு தகவல் தொடர்பாக இந்து பத்திரிகையில் வந்திருந்த செய்தியை வைத்து அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறார். ஐயோ தலித்துகளுக்கு பத்தி இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு. இந்த கரிசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அது வந்து அவர் என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டா. இப்ப கவுண்டர் முட்டு கொடுத்து பேசியிருக்கிறதே சவுக்கு சங்கர் ரைட்டா. அப்போ இவரும் கவுண்டர் ஆகிட்டாருன்னு கூட வச்சுக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராருக்கு பேசுனா அப்படியே மாறிக்கிற வேண்டியதான். இப்போ நீங்கள் பூரா வந்து ஐயோ தலித்துகளுக்கான இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வெளியில் நடிக்கிறது அப்படி இப்படின்றது, ஆனால் உள்ளே வந்து தூவி விடுறது. இது வந்து ஆர்எஸ்எஸ்காரனுடைய புத்தி. ஆர்எஸ்எஸ் வெளியே வந்து தமிழ் மாதா ஜெய் மாதாக்கு ஜே அப்படின்பாங்க, ராமா ஸ்ரீ ராம் அப்படின்பாங்க. ஆனால் செய்கிற வேலை பூரா கோயிலுக்குள்ளே எல்லா அட்டுலையும் பண்ணுவாங்க. உண்மையாக போய்யாங்க பெண்களை மதிக்கணும்பாங்க. இன்னைக்கு பெண்ணுக்கு தான் நடந்துருச்சு. பாரத மாதாக்கு ஜேனா என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம் அதுக்கு? பாரத அன்னைக்கு, பாரத அன்னைக்கு நீங்கள் மாதாக்கு ஜேன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை இறந்து விட்டால் அது கொலையா தற்கொலையா கண்டுபிடிக்கும்னு குரல் கொடுக்க மாட்டேன். அப்போ நீ யார் கேட்குற கேள்வி கரெக்ட் தானே?
இவருடைய புத்தியை முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, சும்மா நடிப்பது மக்களுக்காக, அது ரொம்ப நாளைக்கு இங்கே நிலைக்காது. அதே அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சு நடிக்கிறாங்க. சரி, இந்த திசை, இந்த வழக்கின் திசை, பல்வேறு வகையான சர்ச்சை கடைசியில் வந்து சாதியில் வந்து நிற்குது. ஏதோ ஒரு சாதி சண்டைக்கு அஸ்திவாரம் போடுவது போல் இருக்குது. எந்த திசையை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியல் போக்கு? உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதில் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்பார். ஏன் அவர் கண்டுபிடிப்பார்னா, அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம சொல்லித்தே ஆகணும். உறுதியாக இப்போ வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட இதை உறுதியாக கண்டுபிடிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்று, இது எந்த எதை நோக்கி போகும் அப்படின்றத விட இது எதை நோக்கி போகணும் என்றால் நீதியின் பக்கம் போகணும், உண்மையின் பக்கம் போகணும். அதை உலகுக்கு உரைக்க வேண்டும். அதே எங்கள் வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. தாய்க்கு தாங்க தெரியும், தான் தாய் வந்து அந்த இறந்ததுவே அந்த குழந்தைய போய் பார்த்துருக்காங்க, பார்த்துருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்குறாங்க. அது அடித்து சொல்லுது அந்த அம்மா, என் குழந்தை வந்து இறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கிறாங்க, ஃபோன்லேயும் பேசின ரெக்கார்டு இருக்குது. அப்போ அதெல்லாம் வைத்து அந்த தாயின் தகப்பன் பேசுறதுக்கு என்னங்க, அவன் என்ன சொன்னாங்க, காசு பணம் எங்களுக்கு வேண்டாம் சொன்னாங்களா சொல்லையா? நாங்கள் விதைத்திருக்கிறோம், புதைக்கவில்லை, நீதி ஒரு நாளைக்கு எங்களுக்கு வருன்றாங்க. அதைத்தான் எங்களுக்கு தேவை. அந்த இந்த இதை வந்து நீதியை நோக்கி செல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த சவுக்கு சங்கரமையா பேரை திருப்பி சொன்னி தப்பாக எடுக்க வேண்டாம், அவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சியை கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணுவதற்கு தமிழக அரசாங்கத்திற்கு இளஞ்சிருத்தி எழுச்சி பாசரை பரிந்துரை செய்கிறது. திரும்ப திரும்ப அந்த தாயின் கண்ணீர், தாயின் கண்ணீர் மட்டும் யாருடைய கண்ணீரும், ஏழையின் கண்ணீர் வந்து அது வலுவானது. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம் என்றான் வள்ளுவன். ஆனால் அந்த கண்ணீருக்கு அப்பால விசாரணை உரிய முறையில் நடந்தால் அந்த கண்ணீர் எதற்காக சிந்தப்பட்டதோ அதற்கான அசலான அர்த்தம் உண்மையில் வெளிவரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். உரிய முறையில் விசாரணை நடக்கணும், நேர்மையான முறையில் விசாரணை நடக்கணும். இதில் இந்த சட்டத்தினுடைய இண்டு இடுக்குகளில் போய் யாரும் தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். நேர்மையான முறையில் உண்மைகள் வெளிவந்தாலும் அவங்களுக்கு போதும். அந்த அளவில் இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு உன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.